Hi friends, welcome to AGY Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்தி ரெசிபி வில்லேஜ் ஸ்டைல்ல சிமிலி உருண்டை தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாம். ராகி மாவு மெயின் டிஷ். இதுல வந்துட்டு ராகி மாவு இப்ப நான் அலக்கறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர்ல தான் நான் ரெண்டு டம்ளர் ராகி மாவு அளந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு நம்ம இதில் சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா மாவில் கலந்து விட்டுடுங்க. அடுத்தது நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி முதல்லே நம்ம எல்லா தண்ணியும் கொட்டிட வேண்டாம். கொஞ்சம் அந்த மாவை கிளறும் போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது மாவு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் பாருங்கள், பிசையும் போது உங்களுக்கு தெரியும். ஃபைனலாக அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிடுங்க லாஸ்ட்டு. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். நான் மாவு எடுத்த அதே டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வேணுங்க. அளந்து எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான வெல்லம் இதுக்கு. இப்போ அந்த வேர்க்கடலை நம்ம தோல் நீக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டாச்சு. வெல்லமும் உதிர்த்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிறது ராகி அடைய மாவை தான் நம்ம அடையாக சுட்டு எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருங்க, தவா வச்சுருங்க. தவாவில் ஹீட் ஆகட்டும். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து ஒரு ஒரு உருண்டையாக கையில் எடுத்து தண்ணி தொட்டு நீங்கள் திரட்டினீங்கன்னா கையில் ஒட்டாது, உங்களுக்கு ஈஸியாக அப்போ திரட்ட முடியும். தவாவில் சப்பாத்தி சுடுற மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுங்க. மாவுக்கு நல்லா வேகட்டும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த மாவு உள்ளே நமக்கு நல்லா வேகும். இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி நம்ம அடம் மாவு பதத்துக்கு திரட்டி எடுத்துக்கலாம். தண்ணி தொட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாது, இல்லைனா நம்ம தட்டும் போதே நம்ம கையில் அது ஒட்டிகிட்டே வந்துடும். சரியாக நம்ம அந்த அடை வராது நமக்கு. அவ்வளோதாங்க, அடை பெல்லாம் நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கையிலையே உதிர்த்து ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மிக்சியில் எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்தாச்சு. அடுத்தது பிச்சு போட்ட அடையும் அதில் சேர்த்துடலாம். அது கூடவே உதிர்த்து வச்ச வெள்ளத்தையும் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கலக்கணும் இல்லையா மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணும் போது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று மாற்றி ஒன்று இப்படி நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், குற குறன்னு இருந்தாலே போதும். அப்போ தான் நம்ம கடித்து சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் நமக்கு தெரியும். அவ்வளோதாங்க, மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போது சிமிலி உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அந்த உதிர்த்த மாவை எல்லாம் அரைச்ச மாவை கையிலேயே நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கலாம். கிராமத்து ஸ்டைலில் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய உருண்டை பிடிப்பாங்க. இப்போ இங்கே நம்ம வந்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அதை நம்ம வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். வீட்டில் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் வெல்லம் இருக்குது, வேர்க்கடலை இருக்குது, ராகி மாவு இருக்குது. இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப சத்து உள்ள ஒரு ஆகாரம்தான். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சிமிலி உருண்டை தயாராகிவிட்டது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.